காமராசரை பற்றி கண்ணீர் விட்டுக்கிட்டே கதை கதையாக பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆளும் தான். இப்போ அவனும் பொசுக்குன்னு போயிட்டான். நெல்லை கண்ணன், இனிமேல் காமராசரை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நெல்லை கண்ணனை பற்றி பேசுகிறதுக்கும் வழி இல்லை. என்ன அவசரம்னு இப்போ பொசுக்குன்னு போயிட்டீரு? வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? இனிமேல் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீரோ? ஐயா நெல்லை கண்ணு, தமிழ் கடல் ஐயா நெல்லை கண்ணன். ஒரு பாட்டு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த கண்ணை வந்து கதை சொல்லுவானான்னு தெரியாது, ஆனால் இந்த கண்ணை வந்தார்னா உட்கார வச்சு எல்லோரும் கையை பிடிச்சி அவர் வாழ்ந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் கூட உட்காந்து பேசுகிறது, அவர் பேசுகிறத கேட்டோன்னா காமராஜரை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டி வர, இங்கே பாரு தாண்டா காமராஜர்ன்ட்டு. அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதான் இப்போ கூட ரீசெண்டாக ஐயா அமித்ஷா ஐயா மோடி சோழியை முடிங்க, அவர் யதார்த்தமாக அவரோட பேச்சில் அவரோட தோணியில் அவரோட பாஷையில் அவர் பேசினார். அதுக்கு அவரை பிடிச்சி அரெஸ்ட் கூட பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. அதுவும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இவரை சொன்னதுக்கு இவ்வளோ கோபம் புரியல. கம்பராமாயணத்தில் உள்ள ராமர், அதுக்கப்புறம் ராவணர், ரெண்டு பேரையுமே அவன் இவன் தான் பேசுவார். கம்பர் ராமர் ராவணர் அப்படின்னா அவர் பேச மாட்டார். அவருக்கு தெரிஞ்சது அதுதான். அவர் ஒரு பேச்சாளராக மட்டும்தானே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதான் இப்போ எல்லாருமே எதிர்த்து போட்டி போகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது ஐயா கலைஞர் உயிரோடு ஆக்டிவாக இருந்தப்போ, அப்போ சேப்பாக்கம் தொகுதியில் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக காங்கிரஸ் உட்கார்ந்துருந்துச்சு. காங்கிரஸில் அங்கே நிற்க வைக்கிறதுக்கு ஆளுகள் கிடைக்கல. திருநெல்வேலியில் இருக்க நெல்லைக்கண்ணே நான் வாரலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அங்கே நின்னார். கலைஞருக்கு ஆப்போசிட்டாக நின்ன ஒரு ஆள், கலைஞர் ஆக்டிவாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பையன். தோற்று போயிட்டார், அது வேறு பிரச்சனை. ஆனால் நின்று உங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இங்கே உட்கார்ந்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி காமிச்சான் மனுஷன். அப்போ அதிமுகவுக்கு வந்து அம்மா கூப்பிட்டு அமிச்சிருந்தாங்க, ஐயா கண்ணனை வர சொல்லுங்க நான் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு. அங்கே போய் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு, ஐயா நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கள், அதுக்கான எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் போயிட்டு எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணால். அந்த அளவுக்கு ஐயா வந்து அரசியலை மட்டும்தான் இருந்தாலும் கிடையாது, ஆன்மீகத்தில் இவங்களுக்கெல்லாம் அப்பேன் அவர். இப்போ எவ்வளவோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அத்தனையும் கரைச்சி கொடுத்து என்ன நீ பேசினாலும் எடுத்து பேசுவார். வெளியில் தான் அவருக்கு வயசாச்சு, உள்ளுக்குள்ளே வயசே ஆகலை. அதுக்குள்ளே அவசரம்னு கிளம்பி போயிட்டீரோ, இருக்க பிடிக்காமல் போயிட்டீரோ. நீங்கள்லாம் இருக்கிறதுனால அதாவது தமிழ் கடன்றாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் அதான் எங்களை மாதிரி பயல்களுக்கு தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். 77 வயசு, இப்போ கூட ஒரு ட்வீட்டு போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில், இதிலே போட்டிருந்தார், ஐயா உடம்பு 77 வயசு, 77 வயசு ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, மருத்துவத்துக்கு பல பேர் உதவி பண்ணுறாங்க, பண்ணாமலாம் இல்லை, நண்பர்கள் பல பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு. இருந்தாலும் பாவம் அவங்களால எவ்வளோ தான் பண்ண முடியும், கொஞ்சம் பத்த மாட்டேங்குது, கேட்குறதுக்கு வெக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கேட்குறேன், யாராவது முடிஞ்சால் உதவி பண்ணுங்க. இப்போ இந்த மார்ச்சுக்கு போட்டிருந்தார், ஒருவேளை இல்லாமல் தான் போயிட்டீங்களோ. உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கய்யா. ஏன்னா ஒரு படுத்த படுக்கையாக இருந்து எந்திரிக்க முடியாமல் இருந்து இன்றைக்கோ நாளைக்கோனு போயிருந்தால் தப்புன்னு ஆகாது. நீங்கள் பொசுக்குன்னு இல்லை அப்படின்னோட ஒரு நியூஸு கேட்டோமா? இனிமேல் இந்த பேச்சுலாம் நாங்கள் எங்கேயோ போய் கேட்குறது? நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க அந்த நான் குறிப்பெல்லாம் நாங்கள் எங்கேயோ போய் எடுத்துக்கிறது? அதாவது காமராசரை பற்றி காமராசருக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது, உள்ளுக்குள்ளே உட்காந்து எவனாலையும் அவர அளவுக்கு காமராசரை லவ் பண்ணவும் முடியாது. காமராசருக்காகவே காங்கிரஸில் இருந்த ஒரு மனுஷன், 70 வயசுலேருந்து அவரோட மட்டும் இல்லை எத்தனையோ பேரோட நெருக்கமாக இணக்கமாக இருந்திருக்காப்புல. இப்போ வரைக்கும் அவர் வெளியில் வேணால் அவ்வளோ பேசியிருக்கலாம் சார், எவ்வளோ வேணாலும் பேச, ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்கும் நிறைய ஆசைகள் உண்டு. அவரோட ஆசைகள் முடியாதவங்க இயலாதவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கணும், கீழே இருக்க மேலே வரணும், மாம மச்சானாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் சொல்லி 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 எல்லாருக்கும் வளர்த்த ஒரு மனசு. இனிமேல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவர் மாதிரி நினைக்கிறதுக்கும் ஆள் இல்லை. நெல்லை கண்ணன் கண்ணை மூடிட்டான் மனுஷன். இனிமேல் அந்த மனுஷனை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, காமராசரை பற்றி பேசுகிறதுக்கு நெல்லை கண்ணன் இருந்தார். இனிமேல் காமராசரை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நெல்லை கண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. சந்தோஷமாக போயிட்டு வாங்கய்யா, எங்களெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கு.